ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையமிர்தம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவுமே சிம்பிளான, ரொம்பவுமே டேஸ்டான வேர்க்கடல் சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அது கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வேர்க்கடலை எடுத்திருக்கேன், இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். வேர்க்கடலையோட மேல்தோல் வர மாதிரி நல்லா வறுத்தெடுத்துட்டிங்கன்னா போதும். வேர்க்கடலை எல்லாமே மேல்தோலெல்லாம் வந்துருச்சு, இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ வேர்க்கடலை எல்லாமே ஆறிடுச்சு, மேல்தோல் எல்லாமே நீக்கிடலாம். இப்போ வேர்க்கடலை மேல்தோல் எல்லாமே நீக்கியாச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சின்ன வெங்காயம் சேர்த்திடலாம். ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதே இதில் சேர்த்திக்கலாம். ஐந்து வரமிளகாய் வந்து எடுத்திருக்கேன், அதே இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா வேகட்டும், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன், அதே இதில் சேர்த்திக்கலாம். புளி அதிகமாக சேர்த்தவையில் கம்மியாக சேர்த்துனா போதும். தேங்காயை வந்து துளி எடுத்து வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இதை எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் வறுத்து வச்சுக்கிற வெங்காயம், மிளகாய், தேங்காய், புளி சேர்த்துனது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட நாம் வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை வந்து இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரைக்கரைக்கு வந்து ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 70% வந்து ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை, வெங்காயம், மிளகாய் எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட ரொம்பவுமே டேஸ்டான, ரொம்பவுமே ஹெல்த்தியான வேர்க்கடலை சட்னி வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சதுலேயே வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்.
ரொம்பவுமே ஹெல்தியான ரொம்பவுமே டேஸ்டான வேர்க்கடல் சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. மற்ற எல்லா சட்னி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி வந்து டேஸ்ட்டு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. மண்பானையில் சமைப்போம், மாற்றத்தை உருவாக்குவோம்.